ஷார்ட் வீடியோவில் பிரியாணி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு துரோகம் நடந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த துரோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். வழக்கம் போல் அன்னைக்கு ஒரு நாள் நுஸ்ரத் பிரியாணி கடை, இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கிற லால்பேட்டுன்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே அதை நம்பி நான் அந்த கடையில் பிரியாணி சாப்பிட்லாம்னு ஆசைப்பட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் பீஸ், அது கூட ஒரு எக், ஆனியன் ரைட்டா, அது கூட ஷாஜாவுமே தந்துருந்தாங்க. சிக்கன் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியில் குக் ஆகல, பிரியாணி தனியாகவும் சிக்கன் பீஸ் தனியாகவும் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு கொடுத்த ஷாஜாவை பிரியாணியில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. பிரியாணினா பிரியாணின்னு நினச்சிக்காதீங்க, நம்மளுக்கு கடிச்ச புஸ்தா. சிக்கன் பீஸை கொஞ்சோண்டு பிச்சு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சிக்கன் ரொம்ப ஹார்டாகவே இருந்தது. என்னடா ஹார்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு வாயில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சிக்கன் பீஸோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிக்கன் பீஸ் பழைய பீஸ் போல டேஸ்ட்டு ஸ்மெல்லும் ஒரு மாதிரி. கடையில் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து வந்தோமே நம்மளுக்கு ஒரு துரோகம் நடந்து போச்சு அப்படின்ட்டு மனசளவில் ஒரு கஷ்டம் இருந்தது. சரி ஓகே, பீஸை வந்து ஃப்ரை பண்ண கொடுத்தா டேஸ்ட் மாறும் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ண கொடுத்துருந்தேன். ஃப்ரை பண்ணி வந்த பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சேமாக தான் இருந்தது, மாறவே இல்லை. உடனே கடையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணால் உடனே அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் எக்காவது நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு நடந்த சம்பவம் போல் இதேமாரி பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட். அகைன் நம்ம ஃப்ரை பண்ண கொடுத்த இந்த பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதை ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருந்தது. ஆனால் எனக்கு சாப்பிட பிடிக்கல, நான் இலையை மடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் பில் எவ்வளோன்னு கேட்கும்போது பிரியாணி 100 ரூபா ஃப்ரை பண்ணால் 120 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கிட்ட வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 110 ரூபா தான் வாங்கினாங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு யார் மேலே தப்பு இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க.